அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறபடி நாலு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தடைகளை நீக்கி தேவ ஜனங்கள் புதிய ஆத்மாக்களை சீக்கிரமா தேவ சன்னிதானத்தில் கூட்டி சேர்க்க முடியாது. ஜோ மனுவோம். தடைகளை நீக்குங்க தாவே, விளையாடுகளை வாக்கி செய்யுங்க தாவே, விசாரங்களை நீக்குங்க தாவே, ஏதல் கொடுங்க தாவேர்களை கொண்டு வாருங்க தாவே. ஒரு பாலாணி ஆரா பாலா விஷபாலி ஆரா திடா பாலா கரா பாலா கத்திரா திடா மானியா நாமே நம்முடைய பாடல்களை கத்திர ஆவிக்குள்ளாக்க முடியாக, ஆவியோடும் கருத்தோடு தேவனை பாடி மகிமைப்படுத்த உதவி செய்ய முடியாக. நாம் பாடும் போது நம்முடைய உதடுகளும் தேவன் மீட்டுக் கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகிழ கத்திர அருள் செய்ய முடியாது. ஜோ மனுவோம். பாடி மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க தாவே, பாடுகிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க தாவே, எல்லாம் சரியான விதத்துல ஆண்டவரு கிருபை நாள் நிறைத்து உபயோகப்படுத்துங்க தாவே. எங்களுடைய உதடுகளை நீர்மிட்டுக் கொண்ட ஆத்மா அவங்க பிரித்து மகளனுமே கத்தர் செய்த நன்மைகளை கத்தர் செய்ய போற காரியங்களை வாக்குத்தங்களை ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி இருக்கிறது. கிருபகுடன் கிருபகுடன் கிருபகுடோ ரபாலா காஷாபாலா தீடாபாலா காத்தீடாக்காரா பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்க முடியாக. எல்லா உள்ளங்களையும் தேவன் பின்னால் நிறைக்க முடியாக. ஒவ்வொரு சரீரங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் வல்லமையோடு இறங்கணுமே கத்தாவே, அதிகாரத்தோடு இறங்கணுமே கத்தாவே, உரிமையோடு இறங்கணுமே கத்தா, எல்லா உள்ளங்களையும் தேவன் பின்னால நிறைக்கணுமே, சரீரங்களை உயிர்ப்பிக்கணுமே. ஷபானா காத்தி கானியா ரபானா ஆண்டோரே உள்ளங்களை தேவன் பின்னால நிரப்பப்படட்டும், தேவன் பின்னால நிரப்பப்படட்டும், கத்துடைய வல்லமை நிரப்பட்டும் ஐயா. ஓ ரபாலா பாலா பாலா கர் ரபா கர் ரபா கர் ரபா லபா கர் ராதினா நிமானா
ஆமே. கடந்து வருகிற ஒவ்வொருவரும் தேவனை ஆவியிலே ஆராதிக்க அருள் செய்ய முடியாக, ஆவியிலே அனலாய் ஒவ்வொருவரையும் மாற்ற முடியாக, பரிசுத்தாவின் வரங்கள் சபையிலே நிறைவாய் ஆளுகை செய்ய முடியாஜோமனுவாம். பரிசுத்தாவியானவர் இறங்கணுமே கத்தாவே, உமை ஆவியிலே ஆராதிக்க அருள் செய்யுங்க தாவே, ஒவ்வொருவரையும் ஆவியிலே அனலாய் மாற்றுங்க தாவே, வரங்கள் மூலமாய் பரிசுத்தாவியானவர் சபையிலே ஆளுகை செய்வீராக. தம்முடைய சிங்காசனத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ண முடியாய், கர்த்தருடைய வார்த்தை ஜனத்துக்கு ஏற்றவண்ணமாய் பரத்திலிருந்து அனுப்பப்பட முடியாய் ஜோமனுவோம். தேவரே, நீர் பேசும்படி ஆலோசனை வெளிப்படுத்த நடக்க வேண்டிய வழியிலே காட்டி கொடுங்க தேவை. வெளிப்பாடுகளோடு வாக்குவலங்களோடு பொதுக்கான வரத்தோடு அறிவுள்ள தோசனங்கள் ஞானத்தோட தோசனங்கள் கல்விமானினா ஒடுக்கிற விழா வார்த்தைகள் ஜீவன் வல்லமில்லதாய் இருக்கிற பட்டயமா ஜனங்கள் எங்குத்தப்படுறதுக்குதா உணர்றதுக்குதா யாருதா எழுப்புறதுக்குதா சீவனிலிருந்து வேலை வெளிப்படணுமே, எரிசில இருந்து வசனம் வெளிப்படணுமே, மலையை போல பணியை போல உதயசம் வசனம் எங்கள் மத்தியில பொழியணுமே, கண்மலையை உடைக்க சம்மட்டியாய் அவினாலும் பலத்தினாலும் அக்னினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்தணுமே. ஓ காலே வார்த்தை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். ஆமென். கடந்து வர்ற ஜனங்களுடைய வியாதிகள் பலவீனங்கள் சுகவீனங்களை மாற்றி சௌக்கியம் சுகம் ஆரோக்கியத்தினால் கத்த நிரப்ப முடியாஜோமனுவோம். உடைய சன்னிதானத்தில் வருகிற ஜனங்களுடைய வியாதிகளை நீக்குங்க தாவே, வேதனைகளை மாற்றுங்க தாவே, அகலங்களை மாற்றுங்க தாவே, எல்லா பலவீனங்களை மாற்றும் உடைய தழும்புகளால குணமாக்குங்க தாவே, உடைய வார்த்தையினால குணமாக்குமாண்டவரே. விசாசு பொல்லாத ஆவிகள் விழுந்து போன சக்தியினால் தாக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வரும் பொழுது கத்திரந்த வல்லமைகளை அழித்து ஒரு மெய்யான விடுதலையை கட்டிட முடியாது ஜோ மனுவாம். சாசின் கிரிகளை அழிக்க முடியாது தேவகுமாரன் வெளிப்பட்டீரே கத்தாவே, எல்லா அந்தகார வல்லமையும் சிதறடியும் கத்தாவே, ஜனங்களை வீட்டெடுக்க முடியாது ஜபிக்கிறோ. ஆமா, கடந்து வர ஜனங்களுடைய பிரச்சனைகள் பாரங்கள் கவலைகள் துக்கங்கள் வியாகுலங்கள் வேதனைகள் கண்ணீர்களை மாற்றி இளைப்பாறுதல் சமாதானம் நிம்மதியினால முடிசூட்ட முடியாது ஜோமனுவாம்.
என்னை பார்த்து சமாதான நிம்மதியை தருகிறவர் நீர் ஒருவரேயா டைனமானி அங்க டபா கதி டிபிக டமான கதி டபா கதி டிக டபா டபா கதி டானியா கடந்த வர ஜனங்களுடைய எல்லாருடைய தேவைகளையும் கத்தர் நிறைவாய் சந்திக்க முடியாது. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் கத்தர் விசாரித்து ஆசீர்வதித்து அனுப்ப முடியா ஜோ மனுவாம். கடந்த வர ஜனங்களுடைய வேதனைகளை பார்த்தும் பிரச்சனைகளை பார்த்தும் தேவைகளை சந்தியும் அவர்களை விசாரியும் அவருடைய தேவைகளை சந்தேகம் பதிலையும் விசாரி ஆசீர்வதி நான் அறுபோட நடக்கணும். நாம மையப்படணுங்க தாவே, நாம மையப்படணுங்க தாவே. ஆமென். இந்த கால வேளையில முழு உலகத்தில் நடக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆராதனையை கத்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஜோ மனுவோம். ஆசீர்வாதங்களை பொழிய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லமான தம்முடைய ஜனத்தை கொண்டு வர முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய ஆத்மாக்களை கூட்டி சேர்க்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு பதிலங்கத்தில் ஆவிக்குள்ளாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு தேவையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குணமாக்க வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய விடுதலையின் சக்தி ஆளுகை செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவரையும் கத்தர் விசாரித்து ஆசீர்வதிக்க போறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியாக எங்களுடைய வாழ்நாளில் தந்த ஒரு நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்கி தேவ ஜனங்களை கொண்டு வாரும், புதிய ஆத்மாக்களை கொண்டு வாரும். ஒவ்வொரு பகுதியிலும் தேவரீ ஆவிக்குள்ளாக்க முடியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியின் பரிபூர்ண வல்லமை எங்கள் மத்தியில் இந்த காலவேளையில வெளிப்பட முடியாய் ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து நீர் பேசும், உங்களுடைய வார்த்தைகளுக்கு தாவே எங்களை நோக்கி வரும்படியாய் மன்றாடுகிறோம். கடந்து வர ஜனங்களை குணமாக்கும், விடுதலையாக்கும், தேவைகளை சந்தியும், விசாரியும், ஆசீர்வதியும், உங்களுடைய வல்லமுள்ள நாமத்தை எங்கள் மத்தியில் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். நீரில் தங்கினார் இன்றும் இல்லை பாரு.
அந்த கேடடைந்தவராய் என் பாவம் போக்க ஜீவன் ஈந்தவரே. அகோர பாடுகளால் அந்த கேடடைந்தவராய் என் பாவம் போக்க ஜீவன் ஈந்தவரே. Oh, man.
ஜீவதைத்த நேரம் தாசனம் ஏற்றவரே, தாங்கொண்ணா வேதனை சுற்றி வதைத்த நேரம் தாசனம் இந்த நிற்காய் ஏற்றவரே. சிலுவை மரணமோ கொடியதோ வேதனை, சிலுவை மரணமோ கொடியதோ வேதனை, எப்படி போற்றுவே சுவை, எப்படி போற்றுவே இன்னி சுவை. சிலுவையின் நிழலில் தங்கினான் இன்றும் இதை பாருவே, சிலுவையின் நிழலில் தங்கினான் இன்றும் இதை பாருவே. தங்கிடுவே தாமரி பேல்வாரி நீர்ோனாய் மாற்றினீர், கல்லாரி அன்பினால் கழுவி எந்த நீ கரை திரைய ஜோனாய் மாற்றினீர். கரை திரைய ஜோனாய் மாற்றினீரே, கல்வாரி அன்பினால் கரையில் எழுந்த நீ கரை திரைய ஜோனாய் மாற்றினீரே. இக்கோல நாளில் இக்கோல சேர்த்து சந்திப்போமே, சிலுவை நிழலில் தங்கினான் இன்றும் இழை பாருவேன், சிலுவை நிழலில் தங்கினான் இன்றும் இழை பாருவேன். தங்கிடுவேன் தாமரி பேர் கல்வாரி நேசரின் பாதத்திலே, தங்கிடுவேன் தாமரி பேர் கல்வாரி கல்வாரி அன்பினால் கழுவி எந்த நீர் கரை திரைய ஜோனாய் மாற்றினீரே, கல்வாரி அன்பினால் கழுவி எந்த நீர் கரை திரைய ஜோனாய் மாற்றினீரே. கல்வாரி அன்பினால் கழுவி எந்த நீர் கரை திரைய ஜோனாய் மாற்றினீரே, கல்வாரி அன்பினால் கரை திரைய கரை திரைய ஜோனாய் மாற்றினீரே. இக்கால சேர்த்து கேட்டினும் நாளிலே, இக்கால சேர்த்து கேட்டினும் நாளிலே, கர்த்தராமேசுவை சந்திப்போமே, கர்த்தராமேசுவை சந்திப்போமே.
பரலோகவாசம் ஆனந்தமே, அது நித்யம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகவாசம் ஆனந்தமே, அது நித்யம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே. புத்த நிருஷலி அல்போத பட்டணம் எத்ர மனோகரமே, புத்த நிருஷலி அல்போத பட்டணம் எத்ர
அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே. ஸ்வர்லோக வாசம் ஆனந்தமே, அகநித்யம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. கடைசியாக தமிழ்ல 18 பாட்டு பாடி விதமா நாம் ஆவிக்குள்ளாக தேவன் ஆராதிப்போம். Finally we will sing Tamil hymn number 18 and get filled in the spirit and worship the Lord in the spirit. சிவரிகா தமிழ் பாட்ட 18 பாட்டு பாடுகொனி ஆத்மத்தோ நிம்பபடி தேவனை ஆராதிஞ்சதமு. ஜனத்துக்கு ஆறுதல்
ஜனத்துக்கு ஆவ
என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீ கண்களை மூடி முழங்கால் படியிட்டு தேவனை உயர்த்த வேண்டும். ஊழியக்காரங்கள முழங்கால் போடுங்க. சொல்லணுமா? இரண்டாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொன்ன மாதிரி சொல்லணுமா? பாடல் முடியும் பொழுது உன்னுடைய முழங்கால் முடங்கல், நீ ஊழியனும் இல்லை விசுவாசியும் இல்லை. கொஞ்ச நேரமாவது நீங்கள் ஆராதித்து பழகணும், தெய்வீகத்தை கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய நோக்கத்தோடு தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் தேவன் எதிர்பார்க்கிற கனியை கொடுப்போம். ஆமென். எஜமான் தன்னுடைய பிரமாணத்தின்படி அவர் செயல்பட்டிருந்தால் கடந்த வருஷம் நம்முடைய ஓட்டம் முடிந்திருக்கும். அது கனி கொடுக்கவில்லை, அதை வெட்டி எரிந்து போடு என்று சொல்லி இருப்பார். ஆனால் தோட்டக்காரனாகி ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசி, இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் அதை கொத்தி எரு போடுவேன், அது நிச்சயம் கனி கொடுக்கும், இந்த வருஷத்தில் கனி கொடுக்காவிட்டால் பார்க்கலாம் என்று சொன்னார். அதனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உன்னையும் என்னையும் இந்த கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? என்னுடைய திறமை அல்ல, தேவனுடைய கிருபை. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. Praise the Lord, 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 praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வருஷத்துல உனக்கு ஒரு பிளான் இருக்கும். பிசாசு உன்னை சீர்குலைக்கும் முடியாக அவன் ஒரு பிளான் போட்டிருப்பான். ஆனால் தேவன் ஒரு திட்டத்தோடு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு விசை கண்களை மூடி முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே இந்த வருஷத்தை எதற்காக எனக்கு கூட்டி கொடுத்தீரோ அந்த நோக்கத்தை எனக்குள் நிறைவேற்ற முடியாக என்னை ஒரு விசை உம்முடைய சன்னிதானத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அருமையாய் தேவன் நடத்துவார். அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அவருடைய பாதையில் கண்மலையிலிருந்து உனக்கு தேன் வரும். ஆமென். நன்மையான ஈவுகள் இறங்கி வரும். ஆமென். பரத்திலிருந்து உனக்கு ஜெயம் வரும். அவருடைய பாதைகளில் தடை கிடையாது. அவருடைய பாதைகளில் தோல்வி கிடையாது. அவருடைய பாதைகளில் விழுகை கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உன்னுடைய பாதையில் நீ நடக்கும்போது தடுமாறுகிறாய். சத்துரு கொண்டு போகிற பாதையில் நீ போகும்போது விழுந்தே விடுகிறாய். ஆனால் கர்த்தர் நடத்துகிற பாதையில் உன் கால்கள் கல்லில் இறாதபடி தன்னுடைய கரங்களில் தூதர்களை வைத்து ஏந்தி கொண்டு போவார். எத்தனை பேருக்கு அந்த பாதை தேவை? வருடத்தை நன்மையினால் முடிசூட்டி அவருடைய பாதைகளை நெய்யாய் புளிய வைக்கிறாரே, எத்தனை பேருக்கு அந்த பாதை வேண்டும்? உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தட்டும் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? வேதனை உண்டாக்கும் வழியில் இருந்து என்னை எடுத்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் நீ அதிக கனியை கொடுக்கும்படியாக அவர் உனக்காக கொத்தி எரு போடுவார், ஏற்ற வேளையில நீர் பாய்ச்சுவார், ஏற்ற வேளையில் உன்னிலிருந்து துண்டிக்கப்பட வேண்டிய காரியங்களை துண்டித்து சுத்தம் பண்ணுவார். ஆமா, நீ நிச்சயமா இந்த வருஷத்தில் கனி கொடுப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் நல்ல தேவன், அவர் நல்ல ஒரு தோட்டக்காரன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் உனக்காக அவர் கொத்தி எரு போடுவார், உன் விசுவாசத்தை உரமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அந்த வேலை இப்பொழுதே தொடங்குகிறது. எஸ்தர் அரண்மனையில் வந்தபொழுது பயமும் திகிலும் காரிருளும் கேள்விகளும் அவளுக்குள்ளே எழும்பிக் கொண்டே இருந்தது. அவள் வரும்பொழுது ஒரு சாதாரண அடிமை பெண்ணாக, ஓரளவு அழகுள்ளவளாக அவள் உள்ளே வந்தாள். ஆனால் கர்த்தரோ அந்த ஏகாயின் மூலமாக அவளை கொஞ்சம் கொஞ்சமாய் மெருகூற்றினார். அவளுடைய சாயல் மாறிக்கொண்டே வந்தது, அவளுடைய பழக்க வழக்கங்கள் மாறிக்கொண்டே வந்தது, அவளுடைய முகரூபம் மாறிக்கொண்டே வந்தது. முடிவில் பார்த்தால் அவள் ஜொலித்தாள், ராஜஸ்திரியாய் மாறினாள். உனக்கு கேள்விகளும் திகிலும் இருக்கும், பயப்படாதே. உன்னை மெருகூட்டுவார், உருவாக்குவார், உன்னை சீர்படுத்துவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார், உனக்குள்ளே உருவாக்க வேண்டிய காரியங்களை உருவாக்குவார், கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய சாயலாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எஸ்தருக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்ததை நாம் பல இடங்களில் பார்க்க முடியும். அவள் தாய் தகப்பன் மரிக்கும் பொழுது அவள் மரித்திருக்கலாம். ஆனால் சிறையிருப்பில் வரும் பொழுது, யுத்தம் நடந்து அவளை தூக்கி கொண்டு வரும் பொழுது அவள் மரித்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ
அவளை ஜீவனோடு பாதுகாத்தார். வாலிப பிராயத்தில் எந்த தீய சக்தியும் தொடாத ஒண்ணியம் கர்த்தர் அவளை கண்ணிமை போல் பாதுகாத்தார். அவளுக்குள்ளே ஒரு மகத்தான வேலை. ஏகாயின் கண்களில் கிருபை கிடைத்தது, ராஜாவின் கண்களில் கிருபை கிடைத்தது. நீ எங்கெங்க போகிறாயோ அங்கெல்லாம் உனக்கு கிருபை கிடைக்கும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாயா? நீ எங்கு போ, ஹல்லேலூயா, தடைகளுக்கு மத்தியிலே கிருபை கிடைக்கும், எதிர்ப்புகளின் மத்தியிலே கிருபை கிடைக்கும், பலவீனத்தின் மத்தியிலே கிருபை கிடைக்கும், போராட்டங்களின் மத்தியிலே கிருபை கிடைக்கும், சத்துருக்களின் மத்தியிலே கிருபை கிடைக்கும். யுத்தங்களின் நடுவே கிருபை கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த கிருபை தேவையானால் ஒரு விசை பெற்றுக் கொள்ளலாமே. கிருபையின் கிருபை ஆவியாக இறங்கட்டுமே. ஆமென். யுத்தங்களின் நடுவே, போராட்டங்களின் நடுவே, பலவீனத்தின் நடுவே, பாடுகளின் நடுவே, ஆமென், எனக்கு கிருபை கிடைத்தால் போதும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை வந்திருக்கிறது. கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தம்முடைய மகா மேன்மையான கிருபையின் ஐஸ்வர்யத்தை இதோ சபையிலே விளங்க செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்துக்கு முன்பாக நிற்பான். தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அடுத்த நொடியில் அந்த சிங்கத்தை கிழித்து போடுவான். ஆயிரம் பேருக்கு மத்தியில் நிற்பான். தேவனை நோக்கி பார்த்த பின்பு ஆயிரம் பேரையும் மடங்கடிப்பான். கோட்டை தாழ்வுகள் தாழ்பால்கள் மூடப்பட்ட நிலவரத்தில் வந்து நிற்பான். தேவனை நோக்கி பார்த்த அடுத்த நொடி அந்த கோட்டை கதவு கீழோடு பிடுங்கப்பட்டிருக்கும். ஆமென். யுத்தகலத்தில் யோசுவா நின்றான். தேவனை நோக்கி பார்த்தான். சூரியனே அவனுக்காக நின்றது. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு ஒரு வார்த்தை வரும், என் கிருபை இந்த சூழ்நிலையில் உனக்கு போதும். அடுத்த நொடி அந்த சூழ்நிலையை நீ தாண்டி இருப்பாய். ஹல்லேலூயா. கிருபையில் உண்மையுள்ளவர். Hallelujah, hallelujah. Amen. உம் கிருபை தான் வேண்டும் சொர்க்கிய ராஜாவே, உம் கிருபை தான் வேண்டும் சொர்க்கிய ராஜாவே, உம் கிருபை அல்லாது எங்களால் ஆகாது, உம் கிருபை அல்லாது எங்களால் ஆகாது, உம் கிருபை தான் வேண்டும் மங்கரமினாக
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மனிதன் சொல்லுகிறான், கொஞ்ச நேரம் கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் நெகேமியா சொல்லுகிறான், கொஞ்ச நேரம் எங்களுக்கு தேவனிடத்திலிருந்து கிருபை கிடைத்தது. ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, 24 மணி நேரமும் கிருபையிலேயே இயங்குகிறவர்கள். கொஞ்ச நேரம் கிருபை அல்ல, 24 மணி நேரம் கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். 24 மணி நேரமும் நாம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த கிருபை நம்மை வேலையடைத்து பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். நாம் பிரயாணத்தில் இருந்தாலும் அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். நாம் ஒரு இடத்தில் நின்றால் அந்த கிருபை நம்மேல் வந்து தங்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு அடியும் கிருபையிலே அடி எடுத்து வைப்பது. ஆமென். கொஞ்ச நேரம் கிருபை அல்ல, 24 மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் வினாடியும் ஓ தேவனுடைய கிருபைக்குள் மறைந்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கலாம். கர்த்தாவே, எனக்கு அருளுகிற கிருபை, அதே போல என் மனைவிக்கு, என் புருஷனுக்கு, என் பிள்ளைகளுக்கு, நான் என்னுடைய பிசினஸ் பார்ட்னருக்கு, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்களுக்கு. ஏனென்றால் நீங்கள் மட்டும் கிருபை வைத்துக் கொண்டு போகும் பொழுது மற்றொரு இடத்துல கிருபை இல்லாத பட்சத்தில் இந்த கிருபை போய் அதை நிரப்புகிறதுக்குள்ளே நீங்கள் தடுமாறி விடுவீர்கள். அதனால் உனக்குள்ள இருக்கிற கிருபை எல்லாருக்கும், குடும்பத்தில் ஒரே அளவு கிருபை. வேலை ஸ்தலங்களுக்கு போனால் அங்கே கிருபையின் ஆளுகையை உணர வேண்டும். ஊழியத்தின் பாதையிலே போகும் பொழுது கிருபை ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரே கிருபை. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அதே கிருபை. ஆமென். எத்தனை பேருக்கு உங்களுடைய எல்லாருக்கும் கிருபை அவசியப்படுகிறது? சில நிமிடங்கள் தருகிறேன், கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெக்கா பாலா கரபா கத்துரா ரிபா கரபா கத்துரா மானியா ஓ ரபா கத்திடா கரபா கத்துரா. ஆமென். நோவாவுக்கு கிடைத்த கிருபை அவனுடைய மனைவியையும் ஆளுகை செய்தது. ஆன அப்படினால் தான் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது. நோவாவுக்கு கிடைத்த கிருபை அவனுடைய 3 மகன்களுக்குள்ளும் ஆளுகை செய்தது. ஆன அப்படினால் தான் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணினார்கள். நோவாவுக்கு கிடைத்த கிருபை அந்த 3 மருமகள்களுக்கும் கிடைத்தது. ஆன அப்படினால் குடும்பங்களில் பிரச்சனை இல்லை, அந்த முழு குடும்பமும் பேழைக்குள் பிரவேசித்தது. கண்ண மூடுங்க, முழங்கால் போடுங்க. கர்த்தாவே, எனக்குள்ள அருளப்பட்ட கிருபையின் மூலமாய் என் முழு குடும்பத்தையும், என் முழு சபையையும், என் முழு ஊழியத்தையும், என் முழு வாழ்க்கையையும் நீர் பெரியவராய் இருந்து ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. ஆம். ஒரு நிமிஷம், இது சும்மா எழுப்புதலுக்காக, எமோஷனுக்காக சொல்லப்படுற வார்த்தை அல்ல. அவனுக்கு அருளப்பட்ட கிருபையினால்தான் அந்த குடும்பமே இழுக்கப்பட்டது. நோவாவின் சில குடும்பங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, புருஷனை குறித்து, மனைவியை குறித்து, தாறுமாறுகளை குறித்து, வாழ்க்கையின் விழுகுகளை குறித்து வெவ்வேறு விதங்களிலே சித்தரித்ததான வேதாகமம் நோவாவின் குடும்பத்தை குறித்து தவறான காரியங்களை சித்தரிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் இந்த கிருபையின் ஆளுகை. பிழைக்குள் அருமையாக அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். நீங்க யோசித்து பாருங்க, முழு உலகத்தையும் கத்தர் அளித்த தெய்வம் இந்த 8 பேரை அருமையாய் பாதுகாத்தார். இவனுக்கு அருளப்பட்ட கிருபை அந்த முழு குடும்பத்தையும் ஆளுகை செய்தது. ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு, கர்த்தாவே அந்த கிருபையை என்ன மேல வந்து அமர பண்ணும். ஹல்லேலூயா. அது என் முழு குடும்பத்தையும் கட்டுப்படுத்தட்டும், அது என் முழு குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும். என் புருஷனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை, என் மருமருகங்களை, என் மருமகள்களை, ஹல்லேலூயா, என் பெற்றோர்களை அது ஆளுகை செய்யட்டும். எல்லாரும் ஒரு விசை விண்ணப்பம் பண்ணுவோம். ரபக்க ரபக்க தி ரபக்க ரபக்க தி 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 ரபக
Hallelujah. Rabakad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 ab
Hallelujah, hallelujah. Amen, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, rabalaniya, rabalaktini bigarabaniya. Amen. Nyanagum nadu krubayale. Krubayarallahunnele. Nyanagum nadu krubayale. Krubayarallahunnele. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள். சகோதரனுடைய பொய்யை களைந்து மெய்யை பேசுங்கள். உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். அப்பொழுது உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் உன்னை உன் வழிகளில் விசேஷித்த விதமாய் அடிக்கடி உன்னை நான் சந்திக்க போகிறேன். உன் வழிகளில் எல்லாம் நீ என்னை நினைத்துக் கொண்டிரு. அநேக மறைபொருள்களை உனக்கு வெளிப்படுத்துவேன். என் சபையை குறித்த காரியங்களை வெளிப்படுத்துவேன். என் சித்தத்தை உனக்கு வெளிப்படுத்துவேன்.
அநேகரை குறித்து உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். அவர்களுக்காக திறப்பில் நிற்கத்தக்கதாக உன் முழங்கால்களை நான் பலப்படுத்துவேன். என் கரம் உன்மேல் அமர்ந்து ஆளுகை செய்யும். உன்னில் அநேக மாற்றங்களை எனக்கு ஏற்றது போல் நான் நடப்பிக்க போகிறேன். அதை கண்டு சத்துரு நடுங்குவான். அது உன் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உன்னை எனக்கு ஏற்றவனாக, உன்னை எனக்கு ஏற்றவனாக நான் மாற்றும் நாள் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. உனக்குள்ளே ஒரு கசப்பான வேர் சில வருடங்களாக உனக்குள் அது பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. உன்னுடைய கிருபையை இழந்து போக வைக்கிறது. உன் மூலமாய் அநேகரை தீட்டுப்படுத்த வைக்கிறது. நான் அந்த கசப்பை வேரோடு பிடுங்கும்படியாக ஒரு மகத்தான வேலையை உனக்குள் நடப்பிப்பேன். அந்த கசப்பு மாறாது, தேவன் அதை செய்ய மாட்டார் என்று இந்த வார்த்தையை கேட்டு நீ அவிசுவாசப்படுகிறாய். மாறாவை மதுரமாக்கின தேவன். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நீ விசுவாசித்தால் உன் கசப்பான வாழ்க்கையை நான் மதுரமாய் மாற்றுவேன். விமான யார் அபாக்கத்திடு நீரியங்களோடு குடியிருந்த தேவ சமத்தி வரும்படியாக நீங்களை குதிச்சதற்கத்துக்காய் ஸ்தோத்திரம். பாடி மகிழ்ந்து நம்முடைய அன்பை ரசிக்க முடியாகும். நம்முடைய வருவை குறித்த நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள முடியாகும். நீரளை குதிச்சதற்கத்துக்காய் ஸ்தோத்திரம். லோகத்தில் கத்தாவை எல்லா வல்லமையினும் நாங்கள் கருமுற்றிலுமாக மேற்கொண்டு சந்திக்கும் போது, முக்கு முன்பாக இருக்கும் போது, சத்துருண்ட எல்லா வல்லமையும் நாங்கள் மேற்கொண்டு முற்றிலுமாக ஜெயம் பெறுவதால் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இந்த சித்தாவியான மூலமாக உறுதிப்படுத்த நம்முடைய தாவிக்காக நாங்களும் துதிக்கிறோம். தேவ சமத்தி வந்திருக்கதான ஊரில் அந்த நம்பிக்கையிலே வளரும்
நல்லபடியாக நீர் உதவிச்சு முடியாம கருத்துல படைக்கிறோம் தாவே. எனக்கு வந்திருக்குதான் ஊருடைய கிருதியத்தை தீட்டு முடியாக உணர்த்த முடியாக வேத வசனங்களோடு பேசும் ஆண்டவரு, உன்னோட வார்த்தை கட்சி நல்ல வார்த்தையாக வெளிப்படட்டும் ஆண்டவரு, உன்னோட வார்த்தைகள் உன் பாதைக்கு தீபம் ஆயிரட்டும், உன்னோட வார்த்தையின் மூலமாக நாங்கள் நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்யும், பரிசுத்த வாங்கல வெளிப்படுத்தும், கிருபையினால் நிரப்பும், தேவ சமுத்திர ருசிக்க நீர் அளவுக்கு உதவி செய்யும், தாழ்த்தி விட கருத்துல படைக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும், இயேசு நாமத்தை கேட்கிறோம் தாவே. ஆமென்.